நீ கேட்ட உனக்காக. வாட் இஸ் அப் க்ளச்சர்ஸ், வெல்கம் பேக் டு சீசன் நம்பர் 9. இந்த உள்ள நம்ம டவுன் ஹால் 9-11 க்யூன் சார்ஜ், அதாவது க்யூன் வாக் அப்படின்னு சொல்லலாம், க்யூன் வாக் ஆர் க்யூன் சார்ஜ் மைனர் அட்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு சப்போஸ்டிவ் கமெண்ட் பண்ணாது ப்ரோ, எனக்கு வந்து டவுன் ஆல் லெவலில் க்யூன் வாக் மைண்ட் போடுங்கன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ ஒரு 14 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு ஒரு வாரத்தில். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஒரு 340 சப்ஸ்கிரைபர்ஸ் வாய்ஸ் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா க்ளாஸ் இப்போ நிறைய பேர் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க, அவங்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வேறு எதாவது வீடியோ வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ கைஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாப், அதாவது ஜாப் க்யூன் சார்ஜ் க்யூன் வாக் மைனர் அட்டாக். ஜாப் அதாவது லைட்னிங் ஸ்பெல்லையும் யூஸ் பண்ணி, அப்புறமா எர்த்குவேக் ஸ்பெல்லையும் யூஸ் பண்ணி கிளாங் கேஸ்லையும் ஈக்லாட்ரையும் பிரேக் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் டவுன் ஆல் 11-லேயும் அதோடய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அதோட ஈக்லாட்ரி தான். ஏன்னா வார்டன் புதுசாக ஹீரோஸ் வர மாதிரி அங்கே டிஃபென்ஸில் வந்து ஈக்லாட்ரி தான் அதோடய மெயின் பவர்னே சொல்லாமல். ஸோ அது அதே மாதிரி கூடவே நம்ம கிளான் கேஸ்லேயும் போட்டோம். ஸோ நம்ம வந்து எனிமி ட்ரூப்ஸை பற்றி கவலைப்பட வேணாம், ஈக்லாட்டை பற்றி கவலைப்பட வேணாம். அதனால் க்யூனை நம்ம சார்ஜ் பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் க்யூனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்குன்னா கிளான் கேஸில் உள்ள ட்ரூப்பையும் டவுன் எல்லாம் பொறுத்தவரைக்கும் ஈக்லாட்டையும் கில் பண்ணுறது தான். ஸோ இந்த வாட்டி அந்த அதுக்கான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம ஜாப் பண்ணி ஈக்லாட்டையும் கில் ஈக்லாட்டையும் கிளான் கேஸ்லையும் இது பண்ணோம். ஸோ பிரச்சனை இல்லாமல் க்யூனை வாக் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளானில் சேஜ் பேரக்ஸ் கொண்டு போவாங்க. ஏன்னா ஃபனல் மைனஸ் அட்டாக் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேஜ் பேரக்ஸ் தான் ஹாக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் ஃபனலிங் சேஜ் பேரக்ஸில் வர பெக்கையும் விசாடம் சேர்ந்து ரொம்ப நிறைய ரொம்ப அதாவது ரொம்ப இடத்த கிளியர் பண்ணிவிடுவோம். ஃபனலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா மைனஸை டிப்ளை பண்ணுங்கள். மைனஸை க்யூனுக்கு பக்கத்துலேருந்து, அதாவது க்யூன் எங்கேயும் அந்த டைரக்ஷனில் டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஹீலர்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம், சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஜாப் க்யூன் வாக் அந்த மைனரோட அட்டாக்கோட பேசிக். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஐலாண்ட் பேஸ், அதாவது அங்கங்கே பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ வார்டனை டிப்ளை பண்ணியிருக்கோம், நமக்கு வார்டனோட எபிலிட்டியை உங்களுக்கு எப்போ தோணும் அப்போ கொடுத்தா போதும். இதுவே நம்ம ஈக்லாட்ரியை யூஸ் பண்ணலன்னா மேக்ஸிமம் வந்து ஈக்லாட்ரியோட ஃபஸ்ட் இல்லைனா செகண்ட் ஸ்ட்ரைக்லேயே வார்டனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மைனஸ் வந்து ரொம்ப நேரம் அலைவாக இருக்கும். இதுவே நீங்கள் ஹைப்ரிட் அட்டாக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் யூஸ் பண்ணுன்னா ஹாகை டார்கெட் பண்ணிச்சுனா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் யூஸ் பண்ணுங்கள். ஹாகுக்கு வந்து அவரோட லைஃப் ரொம்பவே கம்மி. அது ஆனால் மைனஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தாங்கும். அதனால் செகண்ட் ஸ்ட்ரைக்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஃபர்னோ மட்டும் இந்த பக்கமாக இருக்குது, அதை கண்டுக்கானா நம்மள்ட்ட நிறைய மைனஸ் இருக்குது. விசாட்டை ஒரு ஒன்று தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், மைனஸுக்கு ஹாக்ஸுக்கு இந்த மாதிரி நிறையத்துக்கு வந்து விசாட் டவர் தான், விசாட் டவர் பாம் டவர் ஜெயின் பாம் தான் ரொம்பவே டேஞ்சராக இருக்கும். மற்றபடி எந்த ட்ரூஸுமே அவ்வளோவா அதோட லைஃபை கம்மி பண்ணாது. ஸோ நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த அட்டாக்ல க்யூன் இன்னும் அலைவாக இருக்குது. ஸோ அது இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ ரொம்ப ஈஸியான அட்டாக் தான். ஸோ செகண்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரஷ்டு பேஸ், அதாவது அப்கிரேட் எதுவும் இல்லை, டவுன் ஆல் 12. ஸோ இந்த வீதியில் ஜாப் பண்ணாமல் க்யூன் வாக் மைனர் பண்ணுறோம். அதாவது ஜாப் எதுவும் இல்லை, கிளான் கேஸ்லையும் கில் பண்ண போகிறதுல சிசிங் கில் பண்ணுறதுல நம்ம க்யூனை யூஸ் பண்ணி தான். ஈக்லாட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் அதை ஈஸியாகவே நம்ம கில் பண்ணிடலாம். அது மற்றபடி பார்த்தீங்கன்னா கிளான் கேஸ் வந்து ரொம்பவே உள்ளே தான் இருக்குது, அதுக்கு நம்ம க்யூனை உள்ளே கொண்டு போய் ஆகணும். அதையும் கிளான் கேஸ்லையும் நம்ம ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போனால் போதும். இப்போ ஏன்னா கிளான் கேஸ்லோட இது அதோடய ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசு, அதனால் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி சீக்கிரமாகவே சேஜ் பேரக்ஸை டிப்ளை பண்ணுங்கள். இந்த பேஸ் வந்து அவ்வளோவா நல்ல பேஸ் எல்லாம் கிடையாது, ரொம்பவே ஈஸியான பேஸ் தான். இதில் என்ன இன்ஃபர்னோ ரெண்டை அப்புறமா ஈக்லாட்ரியை மட்டும் அப்ரிகேட் போட்டு வச்சுருக்காங்க, அதுவும் டவுன் ஆல் 11 உள்ளது. மற்றபடி எல்லாமே டிஃபென்ஸ் எல்லாம் ரொம்பவே லோ லெவல் டிஃபென்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி நம்ம வாக் தான் பண்ண போகிறோம். அந்த ஹாக் நம்ம செய்தி பேரக்ஸில் அந்த ஹாக் வந்து உள்ள சிசியை வந்து வெளியே கொண்டு வந்துச்சு. ஸோ அவ்வளோந்தான், வேறு எதுவுமே இல்லை. ஈக்லாட்ரி நம்ம இது பண்ணி கில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதோ க்யூனையும் க்யூனும் வந்துச்சு, பாய்சன் ஸ்பெல்ல டிப்ளாய் பண்ணி உள்ள அந்த ரெட்டோ ட்ராகன் பலூன் அப்புறமா க்யூனை இது பண்ணிச்சோம். ஸோ அவ்வளோந்தான், இனிமேல் மற்றபடி மைனஸை டிப்ளாய் பண்ணி அட்டாக் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியான பேஸ் தான். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக தான் கொடுத்தேன். மற்றபடி இந்த பேஸை இந்த பேஸுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னா பார்த்தாலே தெரியுது, நல்ல பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. வாரம் போகிறோம் எல்லாம் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம், அந்த மாதிரி ஒரு பேஸ் தான் இது. ஸோ கைஸ்,
இது சும்மா சும்மா ஒரு சாம்பிள் விடியேன்னு வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் அட்டாக் ஃபஸ்ட் அட்டாக் ஓகே ஓரளவு பரவாயில்ல, இந்த அட்டாக் ரொம்பவே சின்ன பேஸ், அதாவது ரொம்பவே ரஷ்டு பேஸாக இருக்குது. ஸோ கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ 390 சப்ஸ்கிரைபர் வேணும், முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய சிஓஸ் யூடியூபர்ஸ் இந்த வாட்டி இருக்காங்க, அதாவது இதுக்கப்புறம் பப்ஜி பேனுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் அதாவது பப்ஜி ஆட்டிருந்தவங்க மறுபடியும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. கைஸ் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சா இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷல் வீடியோ எதாவது ட்ரை பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே உங்களுக்கு வேறு வீடியோ ஆனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ். Yeah.